வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். எய்த்து பே கமிஷன், மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி கிடைக்க உள்ளதா? ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் என்னவாக இருக்கும்? முழு விபரம் உள்ளே. மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி கிடைக்க உள்ளதா? ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் என்னவாக இருக்கும்? 8வது ஊதிய குழு தொடர்பான சமீபத்திய தகவல்கள் குறித்து தெரிந்து கொள்ள ஊழியர்கள் ஆர்வமாக உள்ளனர். மத்திய அரசு தனது ஊழியர்களின் ஊதிய விகிதத்தில் மாற்றங்களை செய்ய 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழுவை அமைக்கிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. 25 செப்டம்பர் 2013 அன்று 7வது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. ஆணையம் தனது பரிந்துரையை ஜூன் 2016 மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. இது ஜூலை 25, 2016 முதல் அறிவிப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டது. புதிய ஊதிய விகிதத்தின் பலன் 2016 ஜனவரி 1 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 8வது ஊதிய குழு அமலாகும் தேதி. 8வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைப்படுத்த நடப்பு ஆண்டில் 8வது ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் கருதுகின்றனர். 8வது ஊதிய குழுவை அமைப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக சில காலமாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி வருகின்றன. எனினும் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் மக்களவையில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில், 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கான எந்த முன்மொழிவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். 7வது ஊதிய குழு தனது பரிந்துரைகளில் எதிர்காலத்தில் ஊதிய குழுவுக்கு பதிலாக பணவீக்கம், வாழ்க்கை செலவு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறியிருந்தது. ஊழியர்களின் பதவி உயர்வு அவர்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த சூத்திரத்திற்கு ஹைக்ராய்ட் ஃபார்முலா என்று பெயரிடப்பட்டது. இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் ஊதிய உயர்வின் கூறுகளை தீர்மானிக்க அரசு தீவிரமாக யோசித்து வருவதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்து வருகின்றன. அரசின் நிதித்துறை அமைச்சரின் அறிக்கைக்கு பிறகும் 8வது ஊதிய குழு அமைப்பது குறித்து அரசு அறிவிக்கக்கூடும் என சில நிபுணர்கள் கருதுகின்றனர். 8வது ஊதிய கமிஷன் பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்பு தற்போது பரிசீலனையில் இல்லை என்று மட்டுமே அரசாங்கம் அறிவிப்பதற்கு அர்த்தம் கொள்ள வேண்டும் என சிலர் கருதுகின்றனர். 7வது ஊதிய குழுவின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது இதன் அடிப்படையில் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஊழியர் அமைப்புகள் ஃபிட்மேன் ஃபேக்டர் 3.68 பெருக்கி குறைந்தபட்ச ஊதியத்தை 26,000 அதிகரிக்க கோரி வருகின்றனர். பழைய ஃபார்முலாவின் அடிப்படையில் கணக்கிட்டு 8வது ஊதிய குழுவின் கீழ் 2.57 ஃபிட்மேன் ஃபேக்டரை அரசு வைத்திருந்தால் புதிய குறைந்தபட்ச சம்பளம் 46,260 இருக்கும். எனினும் ஊழியர் அமைப்புகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஃபிட்மேன் ஃபேக்டரை 3.68 வைத்தால் ஊதியம் 66,240 இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.